கடந்த மாதத்திலே நாம் ஒரு வாக்கு தத்துவத்தை நாம் தியானித்தோம். ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்கு தத்துவத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சத்திய விலையேறப்பட்ட அந்த சத்தியத்துல பல்வேறு விதமான கட்டளைகளும் கற்பனைகளும் வாக்கு தத்துவங்களும் தீர்க்க தரிசனங்களும் ஓமைகளும் ரகசியங்களும் அடங்கி இருக்கிறதா நம்முடைய பரிசுத்த வேதாகம். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதி தான் வாக்கு தத்துவம், பிராமிசஸ் என்று சொல்வார்கள். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த விலையேறப்பெற்ற மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்கள் என்று சொல்லி, அப்ப அந்த மகா மேன்மையுமான வாக்கு தத்துவங்களை நாம் இருக பற்றி பிடித்துக் கொண்டு, அப்பா நீ எங்களுக்கு சொல்லீரே, அதன்படி நீ செய்ய வல்லவராக இருக்கிறீர்கள் அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கும் போது அது அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைய நாளிலே கூடி வந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் கூட இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வாக்கு தத்துவத்தை இந்த மாதத்துல இருக பற்றி பிடித்துக் கொண்டு நாம் ஜெபிக்க போறோம். அநேக வாக்கு தத்துவங்கள் இருக்குது, அத்தனை வாக்கு தத்துவங்களும் நமக்கு உரியதுதான். ஆனால் இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேசின இந்த காரியங்களை, பேச விரும்புகிற இந்த அவருடைய வாக்கு தத்துவத்தை குறித்து நாம் பிடித்துக் கொண்டு நம்முடைய பலவீன நேரத்திலே, சுகவீன நேரத்திலே, நாம் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே நடந்த போது, கவலையினால் மூழ்கடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது நாம் தேவனை நோக்கி பார்த்து வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொண்டு செயல்படுவோம், ஜெபிப்போம். அவருக்கு சித்தமான அந்த வாக்கு தத்துவத்தின்படி நம்மை நடத்துவார். அன்பானுள்ள இந்த நாளிலும் கூட நாம் எடுத்துக்கொண்ட ஒரு வாக்கு தத்துவம் வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 இப்படி சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:5, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிற ஒரு வாக்கு தத்துவத்தை தேவன் நமக்கு வந்து கொடுத்திருக்கிறார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிற வாக்கியம், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லி, ஐ எம் மேக்கிங் ஆல் தி திங்ஸ் நியூ, ஐ எம் மேக்கிங் ஆல் தி திங்ஸ் நியூ. அன்பான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற இந்த வாக்கு தத்துவம் தான் வெளிப்படுத்தின விசேஷம் 21:5, ஐ எம் மேக்கிங் ஆல் தி திங்ஸ் நியூ, நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அழைக்கப்பட்ட பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களிலே மிக அழகான ஒரு வாக்கு தத்துவம் தான், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன் என்று நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படி என்ன புதிதாக்க போகிறார், யார் புதிதாக போகிறார், எப்படி புதிதாக மாறும் என்கிற காரியங்களை நாம் இந்த நாளிலும் கூட நம்ம தியானித்து நாம நிறைவு செய்ய போகிறோம். ஏன் புதிதாக்கப்பட வேண்டும், முதல் கேள்வி நம்ம கேட்கிறோம். ஏன் புதிதாக மாற்றப்பட வேண்டும், ஏன் புதிய காரியங்கள் நமக்குள்ளாக உருவாக வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, கடவுள் இந்த உலகத்தை, அழகான உலகத்தை படைத்து, ஒரு பெரிய சிங்கார தோட்டத்தை படைத்து, மனிதன் ஆதாம் ஏவாள் என்று அழைக்கப்படுகிற இருவரையும் கணவன் மனைவியாக அங்கே அவர்களை வாழ வைக்கிறார். அவர் பல காரியங்களை சொல்லுகிறார், ஆனால் ஒரே ஒரு காரியம் கட்டளை, அந்த கட்டளைக்கு அவர்கள் கீழ்ப்படியாமல் பாவம் என்கிற ஒரு வாசலுக்குள்ளாக அவர் நுழைகிறார்கள். அப்ப பாவம் அவர்களை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 3:16 இதை குறித்து நாம் தெளிவாக வாசிக்கிறோம். பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லி வர ஆரம்பிக்கிறது. அப்ப எப்பொழுது ஆதாமும் ஏவாளும், அல்லது எப்பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய கட்டளையை மீறி செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, தேவன் படைத்த இந்த காரியங்களை எல்லாம் மீறி நாம் நம் இஷ்டத்துக்கு, நம்முடைய சுயத்துக்கு, சாத்தானுடைய கிரியைகளுக்கு நாம ஒப்பு கொடுத்து நாம் செயல்பட ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் தீமைகள் நம்மை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. உதாரணத்துக்கு குளோபல் வார்மிங் என்று சொல்வார்கள், பொல்யூஷன் என்று சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்ப அழகாக படைக்கப்பட்ட இந்த உலகத்தை தேவன் வந்து ஆசீர்வதித்து நம்மளுடைய கரத்திலே கொடுத்திருக்கும் போது நாம் இந்த உலகத்தை மாசுபடுத்துகிறோம். பொல்யூஷன் என்று சொல்லப்படுகிறது இல்லையா, காற்று மாசுபடுகிறது, ஒலி மாசுபடுகிறது, அப்ப நிலங்கள் மாசுபடுகிறது, எல்லாம் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணிட்டு அல்லது பல்வேறு காரியங்கள் நம்முடைய சுய ஆசைகளினாலே, விருப்புகளினாலே நாம் என்ன பண்றோம், கடவுள் படைத்த இந்த அழகான உலகத்தை நாம் அசுசிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இல்லையா. அப்படி என்றால் அந்த சூழ்நிலையிலே நமக்கு தீமையின் அனுபவங்கள் வருகிறது. அப்ப நம்ம நிறைய வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்றோம், அப்ப அதனால என்ன ஆகுது, CO2 என்று சொல்லப்படுகிற கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு போன்ற இந்த வாயுக்கள் எல்லாம் காற்றிலே கலந்து காற்று மாசடைகிறது, மனிதனுடைய நுரையீரலுக்கு அது ஆபத்தை கொண்டு வருகிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் இதே போல பல்வேறு உதாரணங்களை நம்ம அடிக்கடிக்கு நம்ம செல்ல முடியும் இல்லையா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியம் தான் நாம் ஏறக்குறைய சற்றேறக்குறைய 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் அது நடந்தது. பிரியமானவர்களே, 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆண்டவராகிய தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன்
இந்த ஆதாமின் ஏவாளை படைத்து இந்த காரியத்தை கொடுத்து அவர் விளக்கி சொல்லும் போது அவர்கள் கீழ்ப்படிந்து பாவம் என்கிற ஒரு காரியத்திற்குள்ளாக நுழைகிறார்கள். அதிலிருந்து இந்த உலகம் முழுவதும் தீமையின் அனுபவத்துக்குள்ளாக செல்லுகிறது என்பது நமக்கு நன்றாக தெரியும். ஆதியாகமம் 4வது அதிகாரத்தின் தொடக்க வசனங்களை வாசித்து பார்த்தோம் என்று சொன்னால், ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த அவர்களுடைய 2 பிள்ளைகள் காயின் ஆபேலுக்குள்ளாக நடந்த போட்டிகளும் பொறாமைகளும் அதனாலே வந்த அந்த கொலை பாதகங்களும் அங்கே சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால், கர்த்தர் காயினை பார்த்து சொல்லுகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி. அப்ப நன்மை அவன் செய்யவில்லை, தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலுக்கு அவன் நன்மை செய்யவில்லை. அவனுடைய முக நாடி வேறுபடுகிறது. ஆபேலுடைய காணிக்கையை குறித்து கர்த்தர் அங்கீகரித்ததை குறித்து இவன் எரிச்சல் படுகிறான், பொறாமைப்படுகிறான். அப்ப இப்படிப்பட்ட பாவங்கள் தீமையின் காரியங்கள் உள்ளே உலகத்துக்குள்ள வர ஆரம்பிக்குது என்று பார்க்கிறோம். அதன் விளைவாக அடுத்த கட்டம் என்ன நடக்கிறது? தன்னுடைய சகோதரனை காயின் கொலை செய்கிறான் என்று பார்க்கிறோம். பெரியமானவர்கள், இப்படியாக உலகம் முழுவதும் தீமையின் அனுபவங்களுக்குள்ளாக செல்ல ஆரம்பிக்கிறது. உலகம் முழுவதும் கீழ்ப்படியாமையின் காரியங்களுக்கெல்லாம் செல்ல ஆரம்பிக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டம் என்று அழைக்கப்படுகிற காரியங்கள் எல்லாம் நாம் விரும்பாத காரியங்களை அவைகள் செய்ய ஆரம்பிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். பெரியமானவர்கள், அப்படிப்பட்ட காரியத்திலே வரும்பொழுதுதான் நாம் தீமையான அனுபவங்கள், கொலையும் கொள்ளையும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் இச்சைகளும் பாவங்களும் இந்த நாம் விரும்பாத பல காரியங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்ப அததான், நான் என்னுடைய தீமையின் அனுபவங்களை நான் பெற்ற நான் என்னை நான் மாற்ற முடியாது, நானே என்னை மாற்றிக்கொள்ள முடியாது. தேவன் அதற்கான ஒரு காரியத்தை அவரே சொல்லுகிறார். எரேமியாவுக்கு எழுதப்பட்ட தீர்க்க தரிசன புத்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்து கேட்கலாம். எரேமியா 13:23, எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி லெப்போர்ட் என்று சொல்லப்படுகிறது, ஒட்டக சிவிங்கி தன் தோலையும் மாற்றக்கூடுமோ? எத்தியோப்பியன், நமக்கு தெரியும் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவர்கள், அவர்களும் ஒட்டக சிவிங்கியாக இருக்கட்டும், அந்த ரவுண்ட் ரவுண்ட் புள்ளி புள்ளியா இருக்கும், அதெல்லாம் தன்னுடைய தோலை மாற்றக்கூடுமா? மாற்ற முடியாது இல்லைங்களா? எவ்வளவுதான் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டாலும் நீக்ரோ வந்து கலர் மாற முடியுமா? முடியாது. பாருங்க, தேவன் சொல்ற மாற்றக்கூடுமோ? அப்படி ஒருவேளை நீங்க அந்த கருப்பு தோலை கொண்ட அந்த மனிதன் நீக்ரோஸ் ஒயிட்டா மாத்த முடியுமா? முடியாது இல்லையா? ஒட்டக சிவிங்கில் இருக்கக்கூடிய அல்லது லெப்பார்ட் என்று சொல்லப்படுகிற அந்த இதெல்லாம் மாற்றக்கூடுமா? உங்களால மாற்ற முடியாதே. அப்படி கூடும் என்றால் உங்களால நன்மை செய்யக்கூடும், உங்களால நன்மை செய்யக்கூடாது, முடியாது என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறார் இல்லைங்களா? நீங்க நன்மையை செய்ய முடியாது, ஏன்னா உங்கள் மொத்த உருவமும் தீமையின் அனுபவத்துக்குள்ளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அதுதான் தேவன் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்றாரு, மனிதனை படைத்து உண்டாக்கி மற்ற காரியங்கள் உலகம் முதலாம் உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட், மனிதனுடைய இருதயம் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் கண்டு மனஸ்தாபப்பட்டார். ஆதியாகமம் 6. அப்ப மனிதனுடைய இருதயம் நித்தமும் தினந்தோறும் பொல்லாதவைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது, தீமையான காரியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, கெட்ட காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செயல்பட்டு கொண்டிருக்கிறது, சிந்தித்து கொண்டிருக்கிறது. அதைதான் தேவன் பார்க்கிறார், மனிதனுடைய இருதயம் கெட்டதாக இருக்கிறது. நான் நல்ல இருதயத்தோட படைச்சேன், நான் நல்ல மனிதனை தான் படைச்சேன், ஆனால் கெட்ட வழிகளில் அவன் போக ஆரம்பிக்கிறான், மிக மோசமான காரியங்களை அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான், சிந்திக்க ஆரம்பிக்கிறான் என்று அங்கே தேவன் மனஸ்தாபப்படுகிறதா குறித்து நம்ம பார்க்கிறோம். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். மார்க்க நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 20-23 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால், அதுல இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் அங்கே சொல்லப்படுகிறது. இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும், உதாரணத்திற்கு அதை வாசிக்கு கேட்கலாம், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படும். மனிதனுக்குள் இருந்து புறப்படுகிறது தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும். அப்ப இங்க நீங்க பார்த்தீர்கள் சொன்னால், மனிதனுடைய இருதயத்திலிருந்து அவ்வளவு காரியங்கள் புறப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவன் அங்க இருதயத்தினுடைய நினைவுகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டார்.
இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில் அவர் சொல்லுகிறார், மனிதனுடைய இருதயத்திலிருந்துதான் அத்தனை பொல்லாப்புகளும் வெளியே வருகிறது என்று சொல்லி. இல்லைங்களா, 23 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, களவுகள், பொருளாசைகள், துன்மார்க்கத்தனங்கள், தூஷணங்கள், பெருமை, பொல்லாத சிந்தனைகள், விபச்சார வேசித்தனம், பல்வேறு விதமான காரியங்கள், தீமை தீமை தீமை, பொல்லாதவைகள், கெட்டவைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், அநீதிகள் எல்லாம் மனிதனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது தெரியுமா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் மனிதனுடைய இருதயம் இருக்கிறது. மனிதன் இப்படி கெட்டவனாக, தீமையின் அனுபவத்தை பெற்றவனாக, தீமையையே சிந்திக்கிறவனாக, செயல்படுகிறவனாக, தீமையின் அனுபவங்களை பிறருக்கும் கொடுக்கிறவனாக மாறிவிடுகிறான். அப்ப இந்த காரியத்திலிருந்து தான் தேவன் நம்மை காப்பாற்ற விரும்புகிறான். தேவன் நம்மை காப்பாற்ற விரும்புகிறான். நமக்குள்ளாக நாம் விரும்பாத காரியங்கள் நமக்குள்ளாக இருக்கிறது. அதைதான் பவுல் அங்கே எழுதும் போது அவர் சொல்றார், ரோமர் 7:18-19. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். என்னிடத்தில் நன்மை வாசமாய் இருக்கவில்லை. பவுல் ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க, என்னுடைய சரீரத்திலே, சிந்தனையிலே, இருதயத்திலே நன்மை இல்லை அப்படின்னு சொல்றாரு. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. நன்மை செய்யணும் தான் நான் நினைக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆனால் நன்மை செய்ய முடியல. நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நன்மை செய்ய முடியல, தீமையாக செய்ய ஆரம்பித்து விடுகிறேன். ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், விரும்பாத தீமையையே செய்கிறேன். பார்த்தீங்களா, நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் என்று பவுல் மூலமாக தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் நான் விரும்பாத தீமையை செய்கிறேன். பொய் சொல்றது தவறு, பாவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா சர்வசாதாரணமா பொய் சொல்லிட்டு தான் இருக்கும். திருடு, களவு, பொல்லாத எண்ணங்கள், இதெல்லாம் பாவம், தேவனுக்கு பிரியமில்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு தெரியாம இருக்குதா? எல்லாருக்கும் தெரியும், கொலை பண்றோன்னு கூட தெரியும், இது பாவம், தண்டனை அப்படிங்கிறது. ஆனால் விரும்பின நன்மையை செய்யாமல் விரும்பாத பாவத்தை தான் இந்த மனிதன் செய்கிறான். இந்த இதயம் அப்படித்தான், இருதயம் அப்படித்தான் யோசிக்கிறது, இந்த சிந்தனை அப்படித்தான் யோசிக்கிறது. ஆகையால் தான் நாம் இதிலிருந்து தப்பித்து வருவதற்கு நாம் முயற்சிக்கிறோம். எல்லா மனுக்குலமும், மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய, மனித இனத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நாம் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத பாவத்தை தான் செய்ய ஆரம்பிக்கிறோம், சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் பிரியமானவர். அதனாலதான் தேவன் சொல்றார், நான் இந்த மனிதனை இப்படி உருவாக்கல, நான் விரும்பின நன்மையை செய்வதற்காக தான் நான் மனிதனை உண்டாக்கினேன். விரும்பாத தீமையை அவன் செய்து கொண்டிருக்கிறான். கெட்ட எண்ணங்கள், கெட்ட பேச்சுகள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட செயல்பாடுகள் கொண்டவன் மனிதனாக நான் படைக்கல. ஏன்னா நான் படைக்கும் போது என்னுடைய ரூபத்தின் வழியே படைத்தேன், என்னுடைய சாயலாக நான் படைத்தேன். ஆனால் மனிதனுடைய சிந்தனைகள் நித்தமும் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று பார்க்கிறார். அதனாலதான் தேவன் உதவிக்கு வருகிறார். அவர் சொல்றாரு, நான் உங்களை புதிதாக்க போகிறேன். அல்லேலூயா. தேவன் நம்மை புதிதாக்க விரும்புகிறார். புதிய சிந்தனைகள், புதிய காரியங்கள், புதிய செயல்பாடுகள், புதிய ஆரம்பங்கள் என்று புதிய புதிய காரியங்களை கொடுக்க விரும்புகிறார். அதனுடைய தொடக்கமாக தான் இந்த வருடத்தினுடைய மைய கருத்தாக திருச்சபையில் எடுக்கப்பட்ட காரியம், புதிய மனுஷன் என்கிற ஒரு காரியம். புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புட் ஆன் யுவர் நியூ நேச்சர், புட் ஆஃப் யுவர் ஓல்டு நேச்சர். பழைய மனிதனை களைத்து விடுங்க, பழைய சிந்தனைகளை களைத்து விட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஏன்னா தேவன் தான் இதற்கு உதவி செய்ய முடியும். அவர் சொல்றாரு, நான் புதிதாக்க போகிறேன். இதோ நான் புதிதாக்க போகிறேன், எல்லா காரியத்தையும் புதிதாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க, தேவனாலே தான் புதிதாக்க முடியும். வேதாகம வசனங்கள்ல சில வசனங்கள் வாசித்து பார்த்தோம்னா, தேவன் பல காரியங்களை புதிதாக்குகிறார். உதாரணத்திற்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இப்ப எதை இதெல்லாம் அவர் புதிதாக்குகிறாருன்னா, அதே அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, முதல் வசனத்துல, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறேன் என்கிறார். Esaiah 65:17 இதே காரியம் அங்க சொல்லப்படுறேன். முதலாவது தேவன் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர், உங்களுடைய வாழ்க்கையில பழையது போகணும்னு நினைக்கிறீங்களா?
பழைய மனுஷன் களைந்து போட வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? பழைய துர்க்குணங்கள் எனக்குள்ள இருக்குது, பழைய பாவ சிந்தனைகள் எனக்குள்ள இருக்குது, தேவனே எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள் சொன்னால், பழைய உலக ஆசைகள் எனக்குள்ள இருக்குது, எல்லாவற்றையும் பழைய காரியங்களையும் நான் எரிந்துவிட விரும்புகிறேன், என்னை புதிதாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தம் தான், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். ஆமே, நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். அதுல முதலாவது அவர் எதை புதிதாக்குறார்னா, 21:1 புதிய வானத்தையும் புதிய பூமியையும் படைக்கிறார். நியூ ஹெவன்ஸ் அண்ட் நியூ எர்த். அன்பானவர்களே, புதிய வானத்தை நம்ம புதுசா என்ன பண்ண முடியும், ஒரு ஷர்ட் எடுத்து போட முடியும் இல்லைங்களா, புதுசா ட்ரெஸ் போட முடியும், புதுசா வீடு கட்டலாம், புதுசா நகை வாங்கி போடலாம், வேற என்ன புதுசா நம்ம செய்ய முடியும் இல்லைங்களா? தேவன் பாருங்க, புதிய வானத்தை படைக்கிறார். ஓ, அண்ட சராசரங்கள், கேலக்சிஸ், மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ். ஒரு வானம்னு பாருங்க, பரலோகங்கள் இல்ல, எத்தனை பிளானட்ஸ் இருக்குது, எத்தனை சூரியன்கள் இருக்குது, எத்தனை கோள்கள் வந்து இந்த பூமி இந்த உலகத்துல காணப்படுது, கேலக்சிஸ் சொல்றோம். இது எல்லாவற்றையும் படைக்க அவரால் கூடும். அதான் சர்வ வல்லமை உள்ளவர், ஆல்மைட்டி காட். அவர் சொல்றார், நான் புதிய வானத்தை உண்டாக்குவேன், புதிய பூமியை உண்டாக்குவேன். இந்த பூமியில எத்தனை காரியங்கள் இருக்கு, எத்தனை நாடுகள் இருக்கு பாருங்க, 200 மேல இருக்குது, எத்தனை விதமான உயிரினங்கள் இருக்குது பாருங்க, சின்ன சின்ன வைரஸ் கிருமிகள் எறும்புல இருந்து பெரிய பெரிய காண்டாமிருகம், யானை, ஒட்டகச்சிவிங்கி, ஒட்டகம், பெரிய பெரிய உயிரினங்கள், மனிதர்கள், செடி கொடிகள், காய்கறிகள், பழங்கள், எத்தனை விதமான உயிரினங்கள். இந்த பூமியை புதுசா சிருஷ்டிக்கணும்னா அது எவ்வளவு பெரிய காரியம். ஆனால் அவரால் அது சாத்தியம், அவரால் மட்டுமே அது சாத்தியமாகும். எவ்வளவு சயின்ஸ் கண்டுபிடிச்சாலும், எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும், புதிய பூமியை உண்டாக்க முடியுமா? தேவன் உண்டாக்க வல்லவராக இருக்கிறார், நம்முடைய கடவுள் அதை உண்டாக்க வல்லவரா. புதிய வானத்தையும் புதிய பூமியையும் நான் படைக்கிறேன் என்று அவர் சொன்னார். அடுத்த 2 வசனம் பாருங்க, 21:2 புதிய எருசலேமை அவர் படைக்கிறதாக அங்க அவர் சொல்றார். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் என்னிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அன்பானவர்களே, புதிய எருசலேம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? மேலான எருசலேம் என்கிற குறி காரியங்களை குறித்து பார்க்கிறோம். இது திருச்சபைக்கு அடையாளம், புதிய திருச்சபை அவர் உருவாக்க வல்லவராக இருக்கிறார், புதிய ஆத்மாக்களை அவர் உருவாக்க வல்லவராக இருக்கிறார், புதிய புதிய ஆத்மாக்களை திருச்சபைக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். புதிய எருசலேம் என்கிற காரியத்தை அவர் சொல்றாருங்க 2 இப்படி புதிய வானத்தை படைக்கிறாரா, புதிய பூமியை படைக்கிறாரா, புதிய எருசலேம் என்று சொல்லி அங்க நம்ம பார்க்கிறோம். புதிய ஒரு நகரத்தை அவர் படைக்கிறார். அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசல் பார்த்தீங்கன்னா, அந்த நகரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எல்லாம் இங்கே சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு நகரத்தை, இத அப்படியே நேரடி பாஷை எடுத்து, ஒரு நகரத்தை உருவாக்க அவரால் கூடும், ஆத்மாவை உருவாக்க கூடும். இத மறைமுகமா நீங்க ஆவிக்குரிய விதத்துல எடுத்துட்டீங்கன்னா, இது சபையை உருவாக்க கூடும், புதிய விதத்துல சபையை உருவாக்க கூடும். தேவனால் மாத்திரம்தான் கூடும். சபையில் இன்னைக்கு குழப்பங்கள், பிரச்சனைகள், அதே பழைய பஞ்சாங்கங்கள், பிரச்சனைகள், அதே காரியங்கள், தேவனால் மாத்திரம்தான் அதை உருவாக்க கூடும், புதிதாக மாற்றக்கூடும். தேவனுடைய தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். தேவன் இதோ புதிய எருசலேமை நான் உருவாக்குவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். அடுத்ததாக 3 பார்த்தோம் என்று சொன்னார், புதிய வானத்தை படைத்தவர், புதிய பூமியை படைத்தவர், புதிய நகரத்தை படைத்தவர். அடுத்ததாக புதிய மனுஷனை என்னால் படைக்க முடியும் என்று சொல்லுகிறார். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும் படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். புதிய மனுஷன் என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்ப பழைய மனுஷன் அல்ல, புதிய மனுஷனை குறித்து வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால், தேவன் புதிய மனுஷனை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். மனுஷன்கிற வார்த்தை மட்டும் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. ஆனால் இங்கே புதிய மனுஷன் என்கிற ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, புதிய மனுஷனை என்னால் உருவாக்கக்கூடும், பழைய மனுஷ சாயலை எடுத்து போட்டு புதிய மனுஷனாக என்னால் மாற்றக்கூடும், மாற்ற முடியும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பிரியமா, புதிய மனுஷனை அவர் உண்டாக்கக்கூடும். அதுதான் 2 Corinthians 5:17 நம்ம வாசிக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தான் அவன் புது சிருஷ்டியாகிறான், நியூ கிரியேஷன். அப்ப பாருங்க, நியூ ஹெவன், நியூ எர்த்து, அடுத்து நம்ம பார்த்தோம் நியூ சிட்டி எருசலேம், அடுத்து நியூ கிரியேஷன், 4 புதிதாக ஒரு மனிதனை உருவாக்க அவரால் கூடும். இப்ப இன்னைக்கு கேட்க விரும்புகிற ஒவ்வொருவருமே, நான் புதிதாக வேண்டும் என்று விரும்புகிறேன். 2022 அழகா ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ இது ஒண்ணு வந்தது, ஒரு இமேஜ் ஒண்ணு,
வருடங்கள் புதிதாக மாறுகிறதுனால உன்னை வாழ்க்கையும் புதிதாக மாறும் என்று நம்பாதீங்க. நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் அது பாட்டுக்கு ஜனவரியில இருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படியேதான் வரும். ஜனவரிக்கு அப்புறம் மார்ச் வராது, ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி தான் வரும். அது 30 நாள்னா 30 நாள், 30 அப்புறம் 31 தான் வரும், 31 அப்புறம் 1 வரும். அது ஆட்டோமேட்டிக்கா அதே எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அதே போலதான் இருக்கும். ஆனால் இந்த 2022 நான் ஒரு வெற்றிகரமான ஆண்டாக, ஒரு ஜெயமுள்ள ஒரு ஆண்டாக, நான் தேவனுக்கு பிரியமான ஆண்டாக, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா ஆண்டாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக நம்மை மாற்றிக்கொள்ளும் போது, நம்முடைய சிந்தனையை மாற்றிக்கொள்ளும் போது, இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமான ஆண்டாக அமையும் பிரியமானது. அதுதான் நம்ம பார்க்க போறோம். தேவன் புதிய மனிதனை உருவாக்கி தரப்போகிறார். நியூ கிரியேஷன், என்னால புதிய மனுஷனை உருவாக்க முடியும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எப்படிங்கிறத நம்ம பார்த்து நம்ம முடிக்க போறோம். 7 காரியங்கள் இருக்குது. தேவன் புதிய மனிதனை உருவாக்குவது எப்படி? இப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு புதிய மனிதனாக மாற வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னார். நமக்குள்ளாக 7 காரியங்களை அவர் மாற்ற விரும்புகிறார். 1, முதலாவதாக எசேக்கியேலின் புத்தகம் 36:26. எசேக்கியேல், தி புக் ஆஃப் எசேக்கியேல் 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு. புதிதான ஆவியை நான் கட்டளையிடுவேன். நவமான இதயம் அப்படின்னா புதிய இருதயம், புதிய நியூ ஹார்ட் அண்ட் நியூ ஸ்பிரிட். அன்பானவர்களே, ஒரு மனிதனை தேவன் புதிய மனிதனாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் என்றார். முதலாவது அவனுக்கு புதிய இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார், புதிய ஆவியை தர வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்கள். அதுதான் சங்கீதம் 51:10 நம்ம வாசிக்கிறோம். புதிய இருதயத்தை என்னிலே தாரும் என்று தாவீது அங்கே அழுது புலம்புகிறார். புதிய நிலைவரமான ஆவி எனக்குள்ளாக உருவாங்க. அப்ப புதிய மனிதனாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் நமக்குள்ளாக புதிய இருதயத்தை கேட்கணும், புதிய ஆவியை கேட்கணும். ஸ்பிரிட், நம்முடைய ஆவி, சிந்தனை, இருதயம் எல்லாவற்றிலும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி. அப்ப தேவன் முதலாவது கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு வாக்கு என்னன்னா, நான் உங்களுடைய இருதயத்தை புதிதாக்குவேன், உங்களுடைய ஆவியை புதிதாக்குவேன் என்று சொல்லி அவர் முதலாவதாக ஒரு மனிதனை புதிதாக்குவதற்கு முதல் படியாக மனிதனுடைய இருதயத்தை, சிந்தையை அவர் வந்து நேர்மைப்படுத்துகிறார், நேர்வழிப்படுத்துகிறார், புதிதாக்குகிறார் என்று பார்க்கும். அடுத்து 2வதாக ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்கு. புதிய ஜீவன் உள்ளவர்களாய், புதிய ஜீவன், நியூ லைஃப் கொடுக்கிற தேவன் நமக்கு கொடுக்க போற அடுத்த ஆசீர்வாதம் நியூ லைஃப், புதிய வாழ்க்கை. நியூ லைஃப், பழைய வாழ்க்கை அல்ல, புதிய வாழ்க்கையை தேவன் தரவல்லவராக இருக்கிறார். புதிய மனிதனாக நாம் மாறணும் அப்படின்னா புதிய வாழ்க்கையோட தான் நம்ம ஆரம்பிக்கணும். புதிய மனிதன் பழைய வாழ்க்கையில இருக்க முடியாது. பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவன் புதிய மனிதன் அழைக்கப்பட முடியுமா? இல்லைங்க. அப்ப புதிய மனிதன் என்றால் அவனுக்கு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகும். ஆண்டவருடைய வாழ்க்கையோடு நெருக்கின ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை, வேதாகமத்தினுடைய காரியங்களிலோடு சிந்தித்து ஒத்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவன் நமக்கு தரவல்லவராக இருக்கிறார். நியூ லைஃப், ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய தொடக்கத்தை அவர் தரவல்லவராக இருக்கிறார். அடுத்து 3வதாக ரோமர்கள் எழுதப்பட்ட நிருபம் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. மனம் புதிதாக, புதிய மனம், நியூ மைண்ட் கொடுக்கிறார். ஒரு புதிய மனிதனை உருவாக்குவதற்கு தேவன் புதிய இருதயத்தை கொடுக்கிறார், புதிய ஆவியை கொடுக்கிறார், புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். 4வதாக புதிய மனம், நியூ மைண்ட் கொடுக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும் சரிங்களா? நம்முடைய எண்ணங்கள் மாறாம வாழ்க்கை மாறவே மாறாது. எண்ணங்கள் மாற வேண்டும். அந்த எண்ணங்களை மாற்றுவதற்கான வழி தேவனிடத்திலே மாத்திரம் இருக்கிறதா பாருங்க. அடுத்து 4வதாக 1 யோவான் 2:8 புதிய கட்டளை அவர் கொடுக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். யோவானுக்கு எழுதப்பட்ட நிருபம் யோவான் சுவிசேஷம் 13:34 புதிய கட்டளையை நான் தருகிறேன் என்று, நியூ கமாண்ட்மெண்ட் கொடுக்கிறார். மனது எப்படி புதிதாகும், நம்முடைய வாழ்க்கை எப்படி புதுசாகும், புதிய சிந்தை உள்ள வரும் பொழுது, புதிய கட்டளைகள் உள்ள வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுங்க. அதனாலதான்
தேவன் சொல்றாரு, நான் புதிய கட்டளைகளை கொடுக்கிறேன், I will give you the new commandments அப்படின்னு சொல்லி. அடுத்து அப்போஸ்தலர்களின் 17:19 புதிய உபதேசங்களை கொடுக்கிறார், நியூ டாக்ட்ரின்ஸ். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவர் புதிய உபதேசங்களை கொடுக்கிறார், புதிய புதிய உபதேசங்கள். இல்ல நம்ம ஏற்கனவே பழைய டாக்ட்ரின்ஸ்ல பழைய விதமான ஒரு 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 உபதேசத்துக்குள்ள இருந்திருப்போம், ஆனால் தேவன் நமக்கு மகா பெரிய சத்தியங்களை கொடுக்கிறார், நம்முடைய வாழ்க்கை பாதையவே மாற்றுகிறார். இல்ல நம்ம ஒரு காலத்துல நம்ம ஒரு மாதிரி வாழ்ந்து கொண்டிருந்தோம், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டுதான் இருக்கும், ஆனால் புதிய உபதேசங்களை கொடுத்து நம்மை மாற்றுகிறார், நம்மை மாற்றுகிறார், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். இன்னும் புதிய உபதேசங்களை கொடுத்து நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார், இன்னும் மாற வேண்டும் என்பதற்காக அவர் புதிய உபதேசங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்ததாக வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 சங்கீதம் 40:3 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால் அங்கே புதிய பாடலை நமக்கு தருகிறார், அவருடைய பிள்ளைகளுக்கு அடுத்ததாக புதிய பாடல் நியூ சாங் தருகிறாராம். அடுத்ததாக 7:2:3-6 Hebrews 8:13 இந்த 2 வாசித்து பார்த்தீங்க சொன்னார், அவர் புதிய மனுஷனோடு புதிய உடன்படிக்கை செய்கிறார், நியூ கவனன்ட். பாருங்க, புதிய பாடல், புதிய கட்டளை, புதிய உபதேசங்கள், புதிதாக அந்த மனிதனோடு உடன்படிக்கை செய்கிறார். தேவன் இறங்கி வந்து உடன்படிக்கை செய்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நியூ அக்ரிமெண்ட், இல்ல நியூ பாண்டு, நியூ ஃபெலோஷிப். தேவனாலே எல்லாம் கூடும் பிரியமானவர்களே. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வாக்கு கொடுத்தவர், புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்க வல்லவர், புதிய மனுஷனை உண்டாக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட புதிதாக்க அவர் விரும்புகிறார். நம்முடைய நமக்குள்ளாக புதிய இருதயத்தை தரவல்லவரா, புதிய ஆவியை தருகிறார், புதிய எண்ணங்களை தருகிறார், புதிய வாழ்க்கையை தருகிறார், புதிய ஜீவனை கொடுக்கிறார், புதிய உபதேசங்கள், புதிய கற்பனைகள், புதிய பாடல்கள், புதிய உடன்படிக்கை என்று நமக்குள்ளாக புதிது புதிது புதிதான காரியங்களை கொடுத்து நம்ம எப்படிங்க மாற்றாரு, புதிய மனுஷனாக மாற்றுறார், புதிய மனுஷனாக மாற்றுகிறார். அதனாலதான் பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனாக நீங்கள் வாழுங்க, தரித்து கொள்ளுங்க என்றால் புதிய மனிதனுடைய காரியம்தான், வாழ்க்கை தான் எனக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. பழைய மனுஷனோடு, பழைய துர்க்குணத்தோடு, பழைய பாவங்களோடு நீங்கள் வாழ்வது எனக்கு பிரியமில்லை, புதிய மனிதனாக. அதனாலதான் புதிய ஆண்டை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று தேவன் வாக்கு கொடுத்திருக்கிற பிரியமான. சரி, கடைசியாக நான் எப்படி புதிய மனிதனாக மாற முடியும், என்னுடைய வாழ்க்கையில எல்லாற்றையும் புதிதாக்க அவர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன், ஆனால் நான் எப்படி புதிதாக மாற முடியும்னா, 2 Corinthians 5:17 இப்படி சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான் அவன் புதிய மனிதனாக மாறுகிறான், முந்தினவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன் கிரைஸ்ட் நம்ம எப்படி இருந்தா நம்மை புதிதாக்குவாரா, என்னை எல்லாரையும் புதிதாக்கிடுவாரா, இல்ல யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார்களோ அவர்களை தேவன் புதிதாக்குகிறான். கிறிஸ்துவுக்குள் இருப்பதுனா என்ன, கிறிஸ்துவுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம், கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது நம்மை புதிதாக்க வல்லவராக இருக்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவனை தேவன் புது சிருஷ்டியாக மாற்றுகிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிய பண்ணி எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார், புதிய இருதயத்தை, புதிய சிந்தனையை, புதிய வாழ்க்கையை, புதிய ஆரம்பத்தை கொடுக்கிறார், புதிய உபதேசங்களை கொடுக்கிறார், புதிய புதிய சத்தியங்களை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அப்படிமான கிறிஸ்துவுகள் வருவோமா, கிறிஸ்துவுகள் யாரெல்லாம் ஓடி வருகிறோமோ அவர்கள் எல்லாம் தேவன் புதிதாக மாற்ற விரும்புகிறவராக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், வேதத்திலே சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் நாம் கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம வாழும் பொழுதுதான் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்க விரும்புகிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று அர்த்தம், வேதம் தான் நமக்கு முக்கியம், வேதம் தான் நமக்கு வெளிச்சம், வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையை. வேத புத்தகத்துக்கு திரும்புவோம், பைபிளை நல்ல படிங்க, பைபிள் தியானங்களை கேளுங்க, பைபிள் சத்தியங்களை கேளுங்க, சரியான சத்தியத்துக்குள்ளாக தேவன் நம்ம நடத்தும்படி செய்வீங்க, கிறிஸ்துவுக்குள்ளாக ஓடி வந்துடலாம். ஜெபிக்கலாமா, ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி தேவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி, அப்பா எங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வைக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்ய, புதிய புதிதாக்குவேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். எல்லாரும் ஒருமனப்படுவோமா, தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, அப்பா எங்களை புதிதாக்கும், நீர் ஒருவரே புதிதாக்க வல்லவராக இருக்கு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறார், இதோ மகளே மகளே, இதோ உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நான் புதிதாக்க கூடும்,
சகலத்தையும் நான் புதிதாக்குவேன். I will make all the things new. I will make all the things new. I will make all the things new. எல்லாவற்றையும் புதிதாக என்னால் போடும். நம்புகிறாயா? விசுவசிக்கிறாயா? உனக்கு புதிய இருதயத்தை தர முடியும், புதிய வாழ்க்கையை தர முடியும். இழந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களையும் என்னால் தர முடியும். நஷ்டங்களை எல்லாம் லாபங்களாக மாற்ற முடியும். தீமைகளை எல்லாம் நன்மையாக மாற்ற என்னால் போடும். புதிய இருதயம், புதிய உபதேசங்கள், புதிய சத்தியங்களை என்னால் கொடுக்க முடியும். அதன் அடிப்படையில் புதிய மனிதனாக உன்னை மாற்ற இந்த 2022 என்னால் கூடும். நீ செய்ய வேண்டிய ஒரே காரியம், கிறிஸ்துவுக்குள்ளாக வந்திரு. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக, ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவருக்குள்ளாக ஜெப வாழ்க்கை, ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தம் என்று ஒரு ஸ்டெப், ஒரு முயற்சி எடு. 1% நீ முயற்சி எடு, மீதி 99% நான் பார்த்துக்கிறேன் சொல்லி தேவனிடத்துல ஒப்பு கொடுப்போமா? கேட்போம். ஆண்டவரே, என்னை புதிதாக்கு, என் குடும்பத்தை புதிதாக்கு, என் கணவனை புதிதாக்குங்க, என் மனைவியை இந்த வருஷத்துல புதிதாக்குங்க, என் பிள்ளைகளை புதிதாக்கு, என் பெற்றோர்களை புதிதாக்கு, என்னுடைய ஜீவியத்தை வாழ்க்கையை புதிதாக்குங்கப்பா. என்னையே புதிதாக்குங்க. புதிய மனுஷனாக, புதிய மனுஷனாக இந்த ஆண்டை முடிக்கும் போது நான் மாறுவதற்கு உதவி செய்ய ஜெபிக்கலாம். எங்களை நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பான பரலோக பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளின் இரவு வேலைக்காக நன்றி செலுத்தும். சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தேவரின் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறபடிதான் இந்த நாளிலும் இந்த புதன்கிழமை இரவு வேளையிலே பல்வேறு இடங்கள் இருந்து உடைய பிள்ளைகளை எல்லாம் கூட்டி சேர்ந்தோம். தொழுது கொண்டு உடைய சத்திய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த கருவிகளுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கொடான கூடி நன்றி. கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. புதிய இருதயம் கொண்ட பிள்ளைகளாக, புதிய புதிதாக்கப்பட்ட பிள்ளைகளாக இவைகளை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த புதிய ஆண்டுல கூட 2022 என்கிற புதிய ஆண்டை எங்களுக்கு ஈவாக தந்திருக்கீங்க, பரிசாக தந்திருக்கீங்க. இந்த நாட்களில் எங்களை புதிதாக்குங்க, புதிதாக்குங்க. பழைய வஞ்சகங்கள், பழைய காரியங்கள், பழைய பாவங்கள், பழைய புலம்பல்கள், பழைய குற்றங்கள் எல்லாம் எதுவும் வேண்டாம். எங்களை புதிதாக்குங்க, எங்களை புதிதாக்குங்க. இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் புதிதாக்க வேண்டுமா? மன்றாண்டுகளும் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் புதிதாக்குங்க ஐயா. எங்களை புதிதாக்குங்க. புதிய வருடத்தை தந்த தேவரீர் தாமே, புதிய வானத்தையும் புதிய பூமியையும் உண்டாக்க தக்கதான வல்லமையை கொண்ட தேவரீர் தாமே, எங்களுக்குள்ளாக புதிய இருதயத்தை தாங்க. கல்லான இருதயங்களை எடுத்து போட்டு தசைக்குள்ள இருதயத்தை தாங்க. புதிய ஆவியை தாங்க, புதிய ஜீவனை தாங்க தகப்பனே. அப்பா, புதிய வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. பழைய வாழ்க்கை அல்ல, புதிய வாழ்க்கையாக, ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கையாக நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று கடந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்த வாக்கு திட்டத்தின்படியாக இந்த வருடத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமாக நடத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். பழைய பாவ காரியங்கள் அல்ல, பழைய புலம்பல்கள் அல்ல, பழைய கஷ்டங்கள் அல்ல, புதிதாக்குங்க. எங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்குங்க தகப்பனே. எங்கள் இருதயத்தை புதிதாக்குங்க. இன்னும் புதிய சத்தியங்களை எங்களுக்கு தாங்க, புதிய உபதேசங்களை எங்களுக்கு தாங்க, புதிய உடன்படிக்கையை எங்களோடு பண்ணுங்க தகப்பனே. இந்த வாழ்க்கையை, இந்த வாழ்க வாழக்கூடிய ஒவ்வொரு நாளிலும் எங்களை புதிதாக்க, புதிதாக்க, புதிதாக்க எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா, எங்களையே ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவரையும் இந்த நாளிலும் எங்களை புதிதாக்க ஆரம்பித்து விட்டதற்காய் கொடான கொடி சோத்ரம், சோத்ரம், சோத்ரம். சகல துதி, கன, மகிமை யாவையும் சிங்காசனத்தில் வீற்றிருந்து சதோ இதோ சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன பிதாவாகிய தேவன் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேற்பற்ற நாமத்தை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.